இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பால் காய்ச்சி குடித்தாச்சு, இது வந்து எக்ஸ்ட்ரா பால் இருக்குது. காலைக்கு வந்து பூரியும் பன்னீர் பூரியும் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நல்லா ஓட்டியாச்சு, உளுக்கா மசாலாலாம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து நான் என்னோடய ஸ்டைலில் தான் செய்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ஜஸ்ட்டு கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். மஞ்சள் தூள் பன்னீர் வந்து அம்மா வீட்டில் செஞ்சு காமிச்சாங்க, ஸோ வேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காலையிலே பூரியை செய்யலான்னு செஞ்சேன். நைட்டு செய்யலாம்னா இருந்தோம், பட் செய்ய முடியல காரம் நல்லா, அதனால் காலையில் செய்யலான்னு பூரியும் பன்னீர் கிரேவியும் செய்ய போகிறேன். இது வதங்கட்டும், அதுக்குள்ளே இட்லி இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். போட்டு கிளறி வைக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம பன்னீர் போட்டுட்டு கரம் மசாலா போட்டு இறக்கிடலாம். இல்லை நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு. பாப்பாவுக்கு வந்து எனக்கு பேன் கேக் தான் செய்வேன். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை மாவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன், எப்படி சாப்பிடலான்னு தெரியும். முட்டை வந்தால் முட்டை போட்டுக்காங்க, நாங்கள் முட்டை போடல. கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு, நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். என்கிட்ட பனானா இருக்குது, அதனால் பனானா போட்டுக்கிறேன். பனானா இல்லைன்னா நீங்கள் முட்டை சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம். கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே என் பொண்ணு சைடில் என்ன பண்ணுறேன், தக்காளி நல்லா இருந்துச்சாமா? போதுமா தக்காளி? தக்காளியை வச்சு பிச்சு சாப்பிட்டு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். காலைல சோம்பேறித்தனமாக இருக்குன்றதால இப்படி செய்கிறேன். நைட்டில் செய்கிறதா நல்லா, இதெல்லாம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு கடலை மாவுலாம் போட்டு தாபா ஸ்டைலில் பண்ணுவேன். இப்போ காலையிலன்றதால சோம்பேறித்தனத்தில் அப்படியே செய்கிறேன். சரி, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். ஸோ கொஞ்ச நாள் கொதிக்கிட்டோம். கலரிட்டே இருந்தால் பன்னீர் கிரேவி வராது, பன்னீர் புர்ஜி ஆகிட்டோம். அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டு கொதிச்சோடே லைட்டாக கலையிட்டு நிறுத்திடலாம். என்ன சுட்டுச்சா பார்த்துக்கலாம். சுட்டுச்சு, ஒன்று ஒன்றா போட்டு நிற்கிறேன். பாப்பாக்கு பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு, பூரி அரி ஆயிடுச்சு. எனக்கு பூரி வந்து இது மாதிரி முறுமுறுன்றதா பிடிக்கும், அதனால் எண்ணெயில் கொண்டு விட்டால் போதும் முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ இப்போ சாப்பிட்டுடலாம்.